அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொன்னால், முதல்ல தெய்வத்துக்கு உரிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கு சொல்லலாம். எல்லா வீட்லேயுமே காலை மாலைன்னு ரெண்டு வேளையும் நாம் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்தோம் அப்படின்னா செல்வ வளத்துக்கு குறை இருக்காது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்கிறாங்க. இதை நாம் கடைபிடித்து வந்தாலுமே கூட இந்த விளக்கு ஏற்றும்போது சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த விளக்கு ஏற்றும்போது மகாலட்சுமியினுடைய மனம் குளிர தான் நாம் இந்த விளக்கு ஏற்றோம். அப்படி ஏற்றும்போது சில தவறுகளை செய்தோம் அப்படின்னா அது நமக்கு எதிர்வினையாக மாறும் அப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனை விளக்கு இருந்தாலும் சரி, காமாட்சி அம்மன் விளக்குக்கு இணையாக எந்த விளக்கும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அனுதினமும் ஏற்றக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் கஜலட்சுமியினுடைய திருவுருவும் இருக்கும். இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபட்டால் எல்லா தெய்வங்களுடைய ஆசியும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த விளக்குகளை காட்டிலும் இந்த விளக்கு முதன்மைப்படுத்தி பேசப்படுவதும் முதன்மையாக நாம் பார்க்கப்படுவதும் இதனால தான். இப்படிப்பட்ட இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும்போது இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுவது என்ன அப்படிங்கிறது நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் தினந்தோறும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் காமாட்சி அம்மனுக்கு போற்றி, காமாட்சி தாயை போற்றி என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் சில தவறுகளை செய்திருந்தீங்க அப்படின்னாலும் கூட அதனை இனிமேல் மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயம் நமக்கு நன்மையே நடக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலக நன்மைக்காக காமாட்சி அம்மன் தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லா தேவாதி தேவர்களும் எல்லா தெய்வங்களும் தவம் புரிந்ததாகவும் சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது. குறிப்பிட்டு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சமமாக சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றும்போது குலம் காக்க வேண்டி அப்படின்னு சொல்லியே நம்ம வேண்டிக்கிட்டு ஏற்றணும். காமாட்சி அம்மன் விளக்கை நேரடியாக தரையில் படும்படி வைக்கக்கூடாது. அதாவது குத்து விளக்கு கூட நம்ம கீழே தரையில் வைக்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு வரும்போது ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே தான் இந்த விளக்கு பொருந்துமாறு வைப்பாங்க. குறிப்பாக அந்த தட்டில் ஏதாவது ஒரு பூக்கள் இருக்கிற மாதிரி வைப்பாங்க, அரிசி போட்டு வைப்பாங்க. அப்படி சில விஷயங்கள்லாம் நாம் கடைபிடிக்கிறத பார்த்துருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா சாதாரணமாக கூட ஒரு தட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து ஏற்றுவது தான் நல்லது. ஒரு கீழே தாம்பூலத்தட்டை வைத்துக்கொள்ளணும். அதில் தாம்பூலத்தட்டு விளக்கை விட பெரியதாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப அவசியம். விளக்கை விட சிறிய அளவில் தாம்பூலத்தட்டு வச்சு ஏற்றக்கூடாது. விளக்கின் அடிபாகம் சரியாக தாம்பூலத்தட்டில் அழுத்தமாக பதிந்திருக்கிற மாதிரி வைக்கணும். தாம்பூலத்தில் வைத்த அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஆடிக்கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் நினைவில் வச்சுக்கணும். திரி போடும் இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்பவே அவசியம். பொதுவாகவே விளக்கு நம்ம வாங்கிட்டோம், தேய்ச்சி கழுவிட்டோம், ஆனால் அதை வந்து விளக்கு வைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் மங்களகரமாக அந்த விளக்குக்கு மஞ்சளிட்டு பொட்டிட்டு அதன் பிறகு தான் அந்த விளக்கு வைக்கணும். மஞ்சள் குங்குமம் கருகி போகிற மாதிரி விளக்கு ஏற்றக்கூடாது. இதுவும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நிறைய விஷயங்களில் சரியாக நாம் காமாட்சி அம்மனை கடைபிடித்து விளக்கு ஏற்றினோம் அப்படின்னாவே சகல நன்மைகளும் நம்ம வந்து அடையும் அப்படிங்கிறது தான் உறுதி. குறிப்பாக காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கும் போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பொட்டு வைக்கிறோம், ஆனால் எத்தனை பொட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அப்படி பார்க்கும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைக்கணும். முன்பக்கம் வைக்கிறது போலவே பின்பக்கமும் பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திரி போடும்போது சற்று தூக்கியபடி மஞ்சள் குங்குமம் வைத்த அந்த இடத்தை விட்டுட்டு இடைவெளி இருக்கும்படி எண்ணெயில் தோய்த்து திரித்து தீபம் ஏற்றுவது தீப சுடர் அழகாக எரியும். அப்படி தான் ஏற்றணும். தாம்பூலத்தட்டில் வைக்கப்படக்கூடிய அந்த பொட்டினுடைய எண்ணிக்கை ஒற்றைப்படை அப்படின்னு பார்த்தோம். அது எத்தனை பொட்டு வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 5 பொட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கணும். நாம் வைக்க போவது விளக்கு அல்ல, சாட்சாத் அந்த காமாட்சி அம்மனையே அமர்த்த போகிறோம் அப்படின்னு நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அந்த விளக்கு ஏற்றணும்.
அதற்கு ஏற்றார் போல அலங்கரிப்பது சகல சௌபாகியங்களையும் நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம விளக்கு வச்சு சாமி கும்பிட்றோம், சாமிக்காக வைத்து ஏற்றுகிறோம் அப்படிங்கிறத விட அந்த சுவாமியே நாம் இங்கு அமர வைத்து வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது. காமச்சம்மன் விளக்கு வைக்கிறதுக்கு முன்பு அதற்கு அடியில் 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்று வச்சு ஏற்றுவதும் நல்லது. அதனுடைய சிங்க முகம் மேற்புறம் தெரியும்படி வைக்கிறது இன்னும் சிறப்பு. இதை மாற்ற வேண்டிய அவசியம் கூட கிடையாது. பிற விளக்கை அமர்த்தி தீபத்தை ஏற்ற வேண்டும். முத்து போல தீபம் எரியும் போது நம்மளுடைய வாழ்வும் அது போன்றே மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே தீப சுடரை பந்தம் போல எரிய விடக்கூடாது, அதை நாம் பார்த்துக்கணும். அப்படி பந்தம் போல எரிய, அதாவது நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டோம் நம்ம பார்க்கல பந்தம் போல எரியுது அப்படின்னா அது தவறு. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தீபத்தை குளிர வைத்து விட்டு தான் நம்ம செல்லணும். ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் போதும் கட்டாயமாக புதிய திரியை பயன்படுத்துவது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. திரி நல்லா இருக்கிறது என்பதற்காக அதே திரியை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த வகையில் காமாட்சியம்மன் விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றினோம் அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய மனம் குளிரும். நாம் வேண்டிய வரம் எல்லாம் அப்படியே நமக்கு சற்றும் யோசிக்காமல் வாரி வழங்கி விடுவாள் காமாட்சியம்மன் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதனால் மகாலட்சுமியினுடைய அருள் பெற நாம் காமாட்சியம்மன் விளக்கை இப்படி ஏற்றுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லை இருக்கும். அவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது 48 நாட்கள் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வழிபட்டு வர கடன் சுமைகள் அனைத்தும் குறையும் என்பது தான் சொல்கிறாங்க. காமாட்சி அம்மன் என்கிறதே காமாட்சி அம்மன் அமர்ந்திருப்பது படி ரெண்டு பக்கமும் கரும்பு இருக்கும் விளக்கு தான் காமாட்சியம்மன் விளக்கு அப்படின்னு நாம் சொல்கிறோம். மற்ற விளக்குகள் இருந்தாலும் கூட இந்த பரிகாரத்திற்காக புது விளக்கை வாங்கி வச்சுக்கணும். இந்த விளக்கை தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு அரிசி மாவில் கோலம் ஒன்று போட்டுக்கலாம். அதன் பிறகு அந்த கோலத்தின் மேலே ஒரு சிறிய தட்டை வைத்து அந்த தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி கொட்டி அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கை வைக்கலாம். அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இந்த விளக்குக்கு முன்பாக நாம் அமர்ந்து நம்மளுடைய கடன் சுமை குறைய வேண்டி குலதெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் மனதார வழிபாடு செய்யலாம். நம்ம வீட்டில் அனைத்து விதத்திலும் மங்களம் உண்டாகும், குலம் தழைக்கும், கிரக தோஷங்கள் தீரும், செல்வ வளம் செழித்து வரும், வறுமை நீங்கும், வழக்குகள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்படி காமாட்சியம்மனுடைய விளக்கில் நிறைய விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு மணப்பெண்ணுக்கு எல்லா வீடுகள்லேயும் தெய்வங்களுடைய அருளும் அந்த வீட்டினுடைய குலதெய்வத்தின் அருளும் கிடைத்து குலம் தழைக்கும் அப்படிங்கிறதுக்காக மணப்பெண்ணுடைய கையில் இந்த காமாட்சியம்மன் விளக்கை கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி நாம் செய்யும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வழக்குகள் வெற்றியடையும், வறுமை நீங்கும், கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கும், குலம் தழைக்கும் அப்படின்னுலாம் சில விஷயங்கள் கடைபிடிக்கிறோம். குறிப்பாக நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் காமாட்சியம்மன் விளக்கு தினமும் ஏற்றி வழிபடுறவங்களுக்கு எல்லா தெய்வங்களுடைய ஆசியும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் நம்ம வீட்டில் இது போன்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். விசேஷ பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போது 5 முக குத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். அப்போது கூடவே இந்த காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி பிறகு குத்து விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் சரித்திர சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. திருமணமான மணப்பெண்ணுக்கு கையில் இந்த காமாட்சியம்மன் விளக்கு கொடுத்து வளம் வர சொல்வதும் இந்த காரணத்தால் தான். புதுமண தம்பதிகளுக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளும் ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது இதனுடைய தத்துவமாகவே சொல்லலாம். திருமண வைபவம் முடிவுற்றதுமே மணமகள் மணமகன் வீட்டுக்கு முன் முதலாக ஏற்றப்பட வேண்டிய தீபமும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான். இப்படி காமாட்சி அம்மன் விளக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் ஏற்றுக்கிறோம், ஆனால் அதில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. என்ன நண்பர்களே, காமாட்சியம்மன் விளக்கு பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக என்ன தவறு செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.